வெல்கம் டு தமிழ் தேனி. போன வீடியோவில் யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்க. இந்த வீடியோவில் எப்படி வீடியோவை யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனல் நேமுக்கு பக்கத்துலேயே அப்லோட் பட்டன் இருக்குது. அது இல்லாமல் இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த சிவப்பு கலர் வீடியோ இருக்கு இல்லையா, இந்த பட்டனுமே அப்லோட் பண்ணக்கூடிய பட்டன் தான். நீங்கள் அந்த அப்லோட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபைலில் உங்களுடைய கேலரியில் இருக்கக்கூடிய வீடியோவெல்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கும். ஸோ நீங்கள் இதில் எந்த வீடியோவை போடணுமோ அந்த வீடியோவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோவை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் இதிலேயே இங்கே ட்ரிம் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வீடியோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோவை வந்து ட்ரிம் பண்ணிக்கிறலாம். ட்ரிம் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவையான மியூசிக் கூட நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கரலாம். ஸோ இந்த மியூசிக் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ இல்லை உங்களுடைய வீடியோவுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மியூசிக்கை நீங்கள் அதில் நீங்கள் போட்டுக்கரலாம். அதே நேரத்தில் வீடியோவுடைய டிசைன்ஸையும் நீங்கள் மாற்றிக்கரலாம், மாற்றிக்கிறதுக்கு முடியும். ஸோ இது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கான டைட்டில் கொடுங்க. டைட்டில் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனையும் கொடுங்க. எப்பயுமே டைட்டில் இருக்கக்கூடியது டிஸ்கிரிப்ஷன்லேயும் வரணும். டிஸ்கிரிப்ஷனில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை எழுதணும். வீடியோ சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனாக எழுதிக்கிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுடைய வீடியோ பப்ளிக், அன்லிஸ்டட், ப்ரைவேட், இந்த மூணு ஆப்ஷன் இருக்குது. இது இல்லாமல் ஷெட்யூல்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து டெஸ்க்டாப் வெர்ஷனில் மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணிக்கிற முடியும். நம்மளுடைய இந்த அப்ளிகேஷன்ஸ் மூலமாக சூஸ் பண்ணிக்கிற முடியாது. ஸோ நம்ம பப்ளிக் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணோன்னே பப்ளிக் ஆயிரும். அன்லிஸ்டட்னால் நீங்கள் பொறுமையாகவே இந்த வீடியோ வந்து நீங்கள் போட்டுக்கரலாம், லிஸ்ட் இல்லாமல் வச்சுருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே நேரத்தில் ப்ரைவேட், தனியான நீங்களே பார்த்துக்கிற மாதிரியான இதுவும் இதில் இருக்குது. ஸோ நான் பப்ளிக் வச்சுக்கிறேன். பப்ளிக் வச்சுட்டு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த சென்ட் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோ யூடியூப்பில் அப்லோட் ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணி திரும்பவும் ரீ அப்லோட் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து என்னுடைய சேனலில் வந்து அப்லோட் ஆயிருச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்னர் இருக்கக்கூடிய இந்த மூணு புள்ளி பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எடிட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த எடிட்டில் போனீங்கன்னா முன்னாடி வந்து உங்களுக்கு இந்த பப்ளிக் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது. இப்போ டேக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, இந்த டேக்ஸில் வந்து வீடியோவுக்கு ரெலவெண்டடான டேக்கை வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சப்ஸ்கிரைபர் சம்மந்தப்பட்ட வீடியோன்றதுனால சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் அப்புறம் கமா கொடுங்க. தேங்க்யூ ஃபார் மோர் வீடியோஸ். இதெல்லாம் இந்த வீடியோவுக்கு வந்து ரெலவெண்ட்டான இருக்கக்கூடிய ஒரு டேக்கு. இந்த டேக்கு போடுறது எப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த டேக் கொடுத்துட்டு திரும்பவும் நீங்கள் இதை ரீ அப்லோட் பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து திரும்பவும் உள்ளே வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணி பார்க்கலாம் யூடியூப்பில். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம தமிழ் தேனியோடு இணைந்திருங்கள். நன்றி.